பெரும் வணிகருக்கு மகளாக பிறந்து கல்வி கேள்விகளில் சிறந்து அடியவர்களை வரவேற்று உணவளித்து பொன் பொருள் அளிக்கும் திருத்தொண்டினை செய்து வந்தவரே புனிதவதியார். இவர் பரமதத்தன் என்பவரை மணந்து இல்லற வாழ்க்கை நடத்தி வந்தார். ஒரு சமயம் பரமதத்தன் இரண்டு மாங்கனிகளை புனிதவதியாருக்கு வியாபாரி மூலம் கொடுத்தனுப்பினார். அதில் ஒரு மாங்கனியை அடியவருக்கு புனிதவதியார் உணவிட்டார். வீடு திரும்பிய பரமதத்தனுக்கு ஒரு மாம்பழத்தோடு உணவளித்தார். மிகுந்த சுவையுடன் இருப்பதைக் கண்டு மற்றொரு மாம்பழத்தையும் கொண்டு வருமாறு கேட்ட பரமதத்தனிடம், என்ன கூறுவது என்று விடை புரியாமல் சிவபெருமானின் அருளால் அவர் கையில் இன்னொரு மாம்பழம் வந்தது. சிவபெருமானின் அருளை எண்ணி மகிழ்ந்து அந்த மாங்கனியை கணவனிடம் கொடுத்தார். அது உலகிலேயே இல்லாத சுவையுடன் இருப்பதை உணர்ந்த கணவன், இது எங்கிருந்து வந்தது என கேட்டார். புனிதவதியாரும் நடந்ததை கூறினார். இதை நம்பாத பரமதத்தன் இறைவனை கேட்டு மற்றொரு பழம் கொண்டு வர முடியுமா என்று கேட்டான். புனிதவதியாரும் சிவபெருமானை வேண்டி மற்றொரு பழத்தையும் பெற்றார். இதை கண்டு அதிர்ந்த பரமதத்தன் புனிதவதியார் ஒரு தெய்வ பிறவி என்று உணர்ந்தான். அவரை வீடு நீங்கி மற்றொரு பெண்ணை மணந்து வாழ்ந்து வந்தான். அழகிய பெண்ணாக இருந்த புனிதவதியின் காலில் கணவர் விழுந்து தெய்வமே என்று கூறியவுடன் அவர் இறைவனிடம் பேய் உருவம் வேண்டி நின்றார். அவர் வேண்டியபடியே எலும்பு கூட்டையே உடலாகவும் பெற்றார். இதனால்தான் அவரை பேயார் என்று சுந்தரர் பாடியுள்ளார். சுந்தரர் தனது திருத்தொண்ட தொகையில் பேயார் என குறிப்பிடுபவர் இவ்வம்மையாரே. இவர் தாம் அருளி செய்த பிரபந்தங்களாகிய மூத்த திருப்பங்களின் திருக்கடை காப்புகளிலும் அற்புத திருவந்தாதியின் இறுதி செயலிலும் காரைக்கால் பேய் என உரைப்பதால் இவர் தம் ஊர் காரைக்கால் என்பதும் பேய் வடிவம் வேண்டி பெற்ற பின் பாடியன ஆதலால் தன்னை பேய் என குறித்துரைத்துள்ளார். ஆனால் மக்கள் அனைவரும் இவரை காரைக்கால் அம்மையார் என்றே போற்றுவார். பேய் பயம் கொண்டவர்கள் பங்குனி மாத சுவாதி நட்சத்திரத்தில் குரு பூஜை காணும் பேய்வுரு கொண்ட காரைக்கால் அம்மையை திருவள்ளுவர் அருகிலுள்ள திருவலாங்காட்டில் வணங்கி ஆடலரசனையும் வணங்கி அங்குள்ள மந்தனின் புதல்வல் மாந்தையும் வணங்க பேய் பயமெல்லாம் நீங்கும் என்பது ஐதீகம். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய சஜஷன்களை கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இது போல பல ஆன்மீக உண்மைகளையும் கோவில் ரகசியங்களையும் பற்றி தெரிந்து கொள்ள டெம்பிள் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.